அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்முடைய உடம்பில் வலி இருக்கும் இடத்தில் கையை வைத்து இந்த துஆவை 7 தடவை நாம் கூறினால் அல்லாஹ் அந்த வலியை குணப்படுத்தி விடுகிறான். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு உடம்பில் வலி ஏற்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், தஅயதகா அலல்லதி தஅல்லம மின் ஜஸதிக், உங்களுடைய உடம்பில் எந்த இடத்தில் வலி இருக்கின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து 3 தடவை பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு, அஊது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்கிற துஆவை 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நமக்கு உடம்பில் எந்த இடத்தில் வலி இருந்தாலும், தலைவலி, கைவலி, கால்வலி, முதுகுவலி, இடுப்பு வலி, எங்கு வலி இருந்தாலும் அந்த இடத்தில் கையை வைத்து இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ளலாம். உதாரணமாக, நமக்கு தலைவலி இருக்கும் பொழுது தலையில் கையை வைத்து 3 தடவை பிஸ்மில்லா 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 என்று கூறிவிட்டு, பிறகு அஊது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்கிற துஆவை 7 தடவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். வலி இருக்கும் இடத்தில் கையை வைத்து ஓதினாலே போதும், ஓதி ஊத வேண்டிய அவசியமில்லை. இந்த வலியை கொடுத்தது அல்லாஹ்தான், அல்லாஹ்தான் இந்த வலியை குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஓதினால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த வலியை போக்குவான். இந்த துஆவை பிறருக்கு வலி ஏற்படும் போதும் நாம் ஓதிவிடலாம். இந்த துஆவை நாம் மனனம் செய்து நமக்கு வலி ஏற்படும் போதும் நாம் ஓதிக்கொள்வோம், பிறருக்கு வலிக்கும் பொழுதும் நாம் ஓதிவிடுவோம், அல்லாஹ் குணப்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.